பிரபுதேவா அவர்கள் வந்து பார்த்தோம்னா காசுக்காக நயன்தாரா கூட அந்த மாதிரியான உறவு அப்படின்ற மாதிரியாக சர்ச்சையில் இப்போ சொல்லி ஒரு பிரபலம் சிக்கியிருக்காராம் யார் அந்த பிரபலம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை நயன்தாரா சினிமாவில் தனக்கென ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி ஹிந்தியில் வந்து பார்த்தோம்னா சினிமாவில் நடிகர் ஷாருக்கானுக்கு ஜோடியாக ஜவான் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படத்திற்கு அடுத்தபடியாக இந்திய சினிமாவில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு மேலும் சினிமா வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் அவங்க வந்து பார்த்தோன்னா சொந்த வாழ்க்கையில் பல சர்ச்சைகளில் சிக்கி தான் வந்துட்டுருக்காங்க அதையும் தாண்டி வெள்ளு திரைப்படத்தில் நயன்தாரா மற்றும் பிரபுதேவா இடையே காதல் மலர்ந்தது அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா நடிகை நயன்தாரா பிரபுதேவாவை கண்டபடி காதலித்து வந்திருக்காங்க ஆனால் பிரபுதேவா அவர்கள் வந்து பார்த்தோன்னா நயன்தாராவினுடைய பணத்தில் மட்டும்தான் குறியாக இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் முதல் மனைவிக்கு ஜீவானம்சம் கொடு நயன்தாராவின் பணத்தை செலவிட்டாரு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுது அதன் பிறகு நயன்தாரா பிரபுதேவா தன்னுடைய பணத்தை மட்டும் பயன்படுத்துகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உறவிலிருந்து விலகிட்டாங்க அதன் பிறகுதான் விக்னேஷ் அவர்களை வந்து பார்த்தோன்னா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சமூக வலைதளங்களில் பறை வந்துட்டுருக்கு ஒருத்தர் நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய உயிரே போகக்கூடிய தருணமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு உண்மையாக தான் இருக்கணும் நம்ம வந்து பார்த்தோம்னா என்ஜாய் பண்றதுக்கு செலவு பண்றதுக்கு பணம் வந்து அவங்களிடம் இருந்து கிடைக்குது அப்படின்றதுக்காக அவங்களை ஏமாற்றவோ இல்ல பொய்யான அன்பை அவங்களிடம் வந்து நம்ம காட்டுவதோ தவறான ஒரு விஷயம் அது அவங்கள வந்து ரொம்பவே வந்து உணர்வுபூர்வமாக பாதிப்படையை செய்ய வைக்கோ அப்படின்றத உண்மை இதே போல் எத்தனையோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஆனால் ரொம்பவே வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய பெண்கள் இதிலேருந்து விடுபட்டு நயன்தாராவை போல விலகி வந்துடுறாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதில் மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாமல் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நம்மளுக்கே வருத்தமாக தாங்க இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்